ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு கபடி பிளேயராக அங்கீகாரம் பண்ணது நம்ம தமிழ் தலைவாஸ் அதுவும் நம்ம தமிழ்நாடு டீமுக்காகவே இந்த ப்ரோ கபடி சீசனில் மொத மொதல் நான் விளாட்றது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். ஹாய் அருண், தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா அது சொந்த ஊரானால என்னன்னு தெரியல, திருச்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் டுவார்டையில் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு கொஞ்சம், அதுலேயும் டுவார்டைங்கிறது கொஞ்சம் ப்ரெஷரான ரைடு. அதில் வந்து என்னோடய ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணால் தான் கண்டினியூவாக என்னால் விளையாட முடியும். அப்படிங்கும்போது நம்ம டீமுக்காக எனக்கு கொடுக்குற அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதில் டீமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும், அந்த டீமோட வின்னிங்கில் என்னோடய பங்கு இருக்கணும், அதுதான் அந்த ஒரு எண்ணத்தில் எனக்கு தோணும். ஹாய் வசந்த், அஜித் தாகூர் சார், அஜித் தாகூர் சாருங்கிறது அவர் கூட டீமில் விளாட்றங்கிறது என்னோடய ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. அது என்ன கேப்டன் அவருக்கு கீழே நானும் விளாட்றங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் வேர்ல்டு கப் ஹீரோ. அவரெல்லாம் நேரில் பார்ப்பனாங்கிறதே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரை ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல கேப்டன், எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் மோட்டிவ் பண்ணுறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன். அவர் கூட இன்னும் நிறைய மேட்சஸ் விளாடணும், அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், அதான் எனக்கு ஆசையாக இருக்குது. அடுத்தது பாஸ்கர் சார். பாஸ்கர் சாரை பற்றி சொல்லணும்னா இந்த சொல்லிக்கிட்டே போகலாம். பாஸ்கர் சார் அவர் ஒரு சிற்பி மாதிரி, நானும் ஒரு கல் மாதிரி தான். ஒரு அதாவது கபடிங்கிறது எவ்வளவோ இருக்குது, அதில் நானும் கபடி அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்தது தான் தெரியுது, நமக்கு தெரிஞ்சது ஒரு வெறும் 105% தான் தெரிஞ்சிருக்கேன் பாஸ்கர் சார். அடுத்தது கபடிங்கிறத தாண்டி டிசிப்ளின்ங்கிறது ஃபஸ்ட்டு, அது வந்து அதிகமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தது பாஸ்கர் சார். கண்டிப்பாக அவரோட இன்னும் நிறையா அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும், அவர் கூட ஒர்க் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. ஹாய் அஸ்கர் அலி, கபடி என்னை ஸ்டார்ட் பண்ண வச்சதுன்னா எங்களோட ஸ்கூல் பிடி சங்கர் சார். அவர் தான் கபடிங்கிற ஒரு விதையை விதைச்சார். அவர் இல்லைன்னா கபடிங்கிறத என்னன்னு தெரிஞ்சிருக்காது எனக்கு. அவருக்கு இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் நான் தேங்க்யூ சொல்கிறேன். அடுத்தது எப்படி விளையாட அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா எங்கள் வில்லேஜ் ஹீரோஸ் தான், அதாவது ஊரில் விளையாடுற என்னோடய சீனியர் கபடி பிளேயர்ஸ் அவங்கள பார்த்து தான் கபடி விளையாடணுங்கிற ஒரு எண்ணமும் வந்துச்சு எனக்கு. ஹாய் முகேஷ், ஃபேவரட் ஆக்டர் இன் தமிழ் ரெண்டு பேர் இருக்காங்க, விஜய் அண்ட் விஜய் சேதுபதி. ஹாய் கணபதி, என்னோடய ரோல் மாடல்னால் அது அனுப்குமார் சார் தான். அவரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும், அடுத்தது அவரோட அந்த டெக்னிக் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எல்லா நேரத்துலையும் ரொம்ப கூலாக இருப்பார். அவரை தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹாய் ஹாய் குமாரா, ஃபேவரட் ஃபுட் கோகோனட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஹாய் விக்னேஷ், ப்ரோ குப்டி எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன சொல்கிறது, கோச் பாஸ்கரன் சார் அவர் கூடலாம் ஒரு கபடி கற்றுக்க வந்திருக்கேன், அதுதான் அப்படி தான் சொல்லணும். எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது இந்த ப்ரோ கபடி, அதில் நம்ம தமிழ் தலைவாஸ், மற்றபடி அஜய் தாகூர் சார், அமித் கோடா, அருண், பிரபஞ்சன் இவங்க கூடலாம் சேர்ந்து விளையாடுறதுங்கிறது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நான் கபடி விளையாட வந்தேன்ல, நிறைய கற்றுக்க வந்திருக்கேன், என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கண்டினியூவாக அடுத்த சீசன்லேயும் வந்து தமிழ் தலைவாஸ்க்காக விளையாடணுங்கிறது என்னோடய ஆசை. Thank you.